வணக்கம். வாழ்க்கையில் நமது நோக்கம் என்ன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்களை அறிந்தவர் அவர், உங்களை நேசிப்பவர் அவர். எரேமியா புத்தகத்தில் கடவுள் இந்த வலிமையான வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்பே உன்னை அறிந்தேன், நீ பிறப்பதற்கு முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுதான் எரேமியா 1:5. எரேமியா தன் முதல் மூச்சை எடுப்பதற்கு முன்பே அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு தெய்வீக நோக்கத்தை கடவுள் வைத்திருந்தார். இது ஆச்சரியமாக இல்லையா? இப்போது இந்த தெய்வீக வடிவமைப்பை இன்னும் ஆழமாக பார்ப்போம். சங்கீதம் 139:13-14, என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உருதந்தவர் நீரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நம் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான நோக்கத்தோடு நுட்பமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நம் வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டம் உடனடியாக தெரிவதில்லை. சீனாவிற்கு சென்ற ஒரு குறிப்பிடத்தக்க மிஷனரியான கிளாடியஸ் ஐல்வர்டின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். வறுமையில் பிறந்த கிளாடியஸ் மிஷனரி பணிக்கான ஒரு வலுவான அழைப்பை உணர்ந்தார். மிஷன் வாரியங்களால் நிராகரிக்கப்பட்ட போதிலும் அவர் விட்டு கொடுக்கவில்லை. அவரது விடாமுயற்சி அவரை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சீனாவில் சேவை செய்ய வழிவகுத்தது. அவருடைய கீழ்ப்படிதலின் மூலம் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை மாற்றியது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு தனித்துவமான நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கிறார். ஏசாயா 6:8 ஏசாயாவுக்கும் கடவுளுக்கும் இடையிலான சந்திப்பை சிந்தித்து பாருங்கள். கடவுள், நான் யாரை அனுப்புவேன் என்று கேட்டபோது ஏசாயா, இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதிலளித்தார். ஏசாயாவை போலவே கடவுள் உங்களை அவரது தெய்வீக திட்டத்தில் அடியெடுத்து வைக்க அழைக்கிறார். சரி, இது உங்களுக்கு என்ன காண்பிக்கிறது? நீங்கள் உருவாவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே கடவுள் உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதே இதன் பொருள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய தெய்வீக வடிவமைப்பு மற்றும் அழைப்பிற்கு கீழ்ப்படிவதுதான். அவரது திட்டத்தில் நம்பிக்கை வையுங்கள். அது எவ்வளவு கண்ணுக்கு தெரியாததாக தோன்றினாலும் சரி, நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்களை அறிந்தவர் அவர், உங்களை நேசிப்பவர் அவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கும் நோக்கத்தை வாழுங்கள். அடுத்த முறை வரை உத்வேகத்துடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான அவருடைய விருப்பத்தை தொடர்ந்து தேடுங்கள். பார்த்ததற்கு நன்றி.